ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மடிப்பாக்கம் குபேரன் நகர் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு அழகான வில்லா பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த வீடியோவை நம்ம இந்த வில்லா பக்கத்தில் இருந்து தான் எடுத்திருக்கோம். நான் இப்போ காமிச்ச பாருங்க, இதுதான் இந்த வில்லாவுடைய அவுட்ரு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த வில்லாவை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். இது ஒரு வால் ஷேரிங் வில்லா தான். இதில் மொத்தம் மூணு வீடு இருக்குது. ஃபர்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்க எல்லோ கலர், இது ரெண்டாவது. நம்ம பார்க்க போகிறது மூணாவது வில்லா தான். இந்த மூணு வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் வில்லா. இந்த மூணு வீட்டுக்குமே தனித்தனி போர் தான் இருக்குது. தனியே மூணு மோட்டர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீட்டை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு தேவையான வசதி, இந்த வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாங்க. ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா வேலமால். வேலமால் பார்த்தீங்கன்னா நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. இந்த சைட்டுக்கும் ஒரு நாலஞ்சு தெருவு தள்ளி இருக்குது வேலமால். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாராயணா இருக்குது. நாராயணா வந்து மடிப்பாக்கத்துலேயும் நாராயணா இருக்குது. நம்ம 200 அடி ரோடு பல்லாவரம் போகிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஒரு நாராயணா இருக்குது. அதுக்கப்புறம் சைத்தானியா. சைத்தானியா வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஏவி வந்து இந்த 200 அடி ரோடு நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் தாண்டணும்னா அந்த டொயோட்டா ஷோரூம் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடாக வரும். அங்கே நம்ம ட்ராவல் பண்ணி போனால் அங்கே வந்து டிஏவி இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம அப்படியே காலேஜ் போயிடுவோம். காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி போகிற தூரத்துங்கள் தான் எல்லாமே இருக்கும். ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த டொயோட்டா ஷோரூம் இருக்கு இல்லையா, அந்த காமாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ். அது வந்து நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே பக்கத்துலேயே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பாலாஜி டென்டல் காலேஜ், அதுவுமே அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி. வேல்ஸ் யூனிவர்சிட்டினா அந்த பல்லாவரம் போகிற ரோட்டில் போனீங்க அப்படின்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் போனீங்கன்னா எல்லாமே எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேளச்சேரி குருநாக் காலேஜ், அது வேளச்சேரியில் இருக்குது. அதை விட்டு அப்படியே மேடவாக்கம் போனால் மேடவாக்கத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், நிறைய காலேஜஸ் இருக்குது. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸு, எஸ்ஐவிடி, காகிதமில்லத், இது மாதிரி மெயினான காலேஜஸ் நிறைய இருக்குது. அடுத்தது பஸ் ஸ்டாண்ட், பஸ் ரூட்டு. பஸ் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்துட்டு மெயின் ரோட்லேருந்து சைட்டுக்கு வந்து ஒரு 700 மீட்டர் வரும். 700 மீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா காமாஜ் ஹாஸ்பிட்டல். காமாஜ் ஹாஸ்பிட்டலான்ற பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக இங்கேருந்து நீங்கள் நடந்து வந்தோ ஏதோ பஸ் ஏறி போக போகிறீங்க அப்படின்னா, இல்லைனா உங்களுக்கு நிறைய சுற்றி பஸ்ஸு பஸ் ரூட்லாம் நிறையவே இருக்குது. மெயினாக வந்து டிப்போ. டிப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வரும். நான் சொல்கிறது வந்து மடிப்பாக்கம் டிப்போ. மடிப்பாக்கம் டிப்போ வந்துட்டு உள்ளே இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் ரோடு பக்கம் வரமாட்டிங்க, அப்படியே உள்ளுக்குள்ளவே போயிடலாம். உள்ளே வந்து லக்ஷ்மி நகர், லக்ஷ்மி நகருக்கு அடுத்து மடிப்பாக்கம் டிப்போ. மடிப்பாக்கம் டிப்போ வந்துட்டு நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவுக்கும் பஸ் ரூட்டு இருக்குது. நீங்கள் அதே காமாஜ் ஹாஸ்பிட்டலான்னு போயிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கரணை, மேடவாக்கம், அப்படியே தாமரை போய்க்கலாம். இங்கேருந்து பல்லாவரம் அப்படி போயிட்டு தாமரை போய்க்கலாம். இங்கேருந்து வேளச்சேரி அங்கே போகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பஸ் ரூட் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் காரில் போனனாலும் உங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் ஏரியாவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 200 அடி ரோடு வந்துடும். இதிலேருந்து நீங்கள் எல்லா ஏரியாவுக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரில் வேலை செய்கிற நிறைய சோழிங்கநல்லூர் அந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இங்கேருந்து பஸ் ரூட்டும் இருக்குது. நீங்கள் இல்லை காரில் போனோம் அப்படின்னாலும் ட்ராவலிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியான ரூட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் வசதி இருக்குது, இந்த வீட்டிலேருந்து நம்ம எப்படிலாம் ட்ராவல் பண்ணலாம், அதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வீடு டூப்ளெக்ஸ் டைப் வீடுன்றது நான் சொன்னேன். கீழே ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் இதெல்லாம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இப்போ நம்ம மேலே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். மேலே 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இது இல்லாமல் ஒரு காமன் பாத்ரூமும் இருக்குது. ஒரு பெட்ரூமில் மட்டும் நமக்கு ஒரு நல்ல பால்கனி இருக்குது. இந்த வீட்டில் கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்க கிச்சன்லேயும் உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் 2 பெட்ரூம்லேயும் நம்ம பார்த்தோம். இதுலேயும் நமக்கு கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதோடைய லேண்ட் ஏரியா 1040 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா 2500 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இதோடைய ரோடு 30 அடி ரோடு. பில்டிங் 9 வருஷம் ஓல்டு பில்டிங். இதோடைய ரேட்டு 1,20,00,000 ரூபாய். நெகோசியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன். உங்களுடைய இடம் எதாவது சேல் பண்ணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.